பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது பகல் கனவாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக மத்திய மாநில அரசுகளிடம் வலியுறுத்துகிற வகையிலும் எமது மக்களை தெளிவுறுத்துகிற வகையிலும் இந்த பதிவு. கடந்த 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சியில் தாமரை மாநாடு என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநாடு ஒன்றினை நடத்தியது. அதில் தேவேந்திர உறவேளாளர் சமூகத்தினுடைய தலைவர்களோ பிரதிநிதிகளோ கோரிக்கையை முன்வைக்காமல், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 6-7 பிரிவுகளாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல மக்களை ஒரே பிரிவின் கீழ் கொண்டு வந்து தேவேந்திர குல வேளாளர் என அறிவிப்போம், அரசாணை வெளியிடுவோம் என்று அந்த மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது தினமலர் போன்ற நாளிதழ்களிலும் அந்த செய்தி வெளியானது. அதன் பின்பு பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சியை பிடித்தது. ஆனால் அந்த கோரிக்கையை கேள்விக்குறியாக்கி வைத்திருக்கிறது. இன்று வரை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை வெளியிடுவோம் என்று சொன்னவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு அரசாணை வெளியிடாமல் அமித்ஷாவை அழைத்து வந்து மதுரையிலே மாநாடு நடத்தினார்கள். அதுவும் அகில இந்திய அளவில் தேவேந்திர குல வேளாளர்களை திரும்பி பார்க்க செய்கிற ஒரு அரசியல் என்பதால் மல்வர் மீட்புக் களம் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்வைத்து நடத்திய முதல் மாநாட்டிலேயே அமித்ஷாவினுடைய வருகையை ஆதரித்து தீர்மானம் இயற்றியது. அதன் பின்பும் அந்த பெயர் அறிவிப்பு இழுத்தடிக்கப்பட்டு இங்கிருந்து தேவேந்திர குல மக்களுடைய பிரதிநிதிகள் என்று 100 பேர் மோடி அவர்களை சந்தித்து கோரிக்கையை டெல்லியிலே போய் வைத்தார்கள். அவரும், நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரர், நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், அரசாணை விரைவில் வெளிவரும், நீங்கள் போவதற்கு முன்பாக நான் கையெழுத்திடுவேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் மோடி. ஆனால் இன்றைக்கு வரை 3 ஆண்டுகள் ஆகிறது, அந்த பெயர் அறிவிப்பு கூட கேட்பாரற்று கிடக்கிறது. அதிலும் அந்த தேவேந்திர குல மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சென்ற 100 பேர்களில் ஜான் பாண்டியன் ஏன் இல்லை, கிருஷ்ணசாமி ஏன் இல்லை, செந்தில் மன்னர் ஏன் இடம்பெறவில்லை என்கிற கேள்வி ஒருபுறம் தொக்கி நிற்கிறது. இத்தகைய சூழலில் இன்றைக்கும் தேவேந்திர குல வேளாளர் என்கிற பெயரை அறிவிக்கப் போகிறோம், அதை ஆய்வு செய்யப் போகிறோம் என்று சொல்லி இங்கே சில குழுக்கள் உலா வருவதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இவர்கள் எதை போய் ஆய்வு செய்யப் போகிறார்கள், இங்கே ஆய்வு செய்வதற்கு என்ன வேலை இருக்கிறது? ஐயா தேவ ஆசீர்வாதம் ஆய்வு செய்து வைத்திருக்கிறார், ஐயா தேவனையப்பாவாளர் ஆய்வு செய்து வைத்திருக்கிறார், ஐயா குருசாமி சித்தர் ஆய்வு செய்து வைத்திருக்கிறார், இன்றைக்கு உங்களோடு பேசுகிற செந்தில் மன்னரும் இந்த ஆய்வை நிறைவு செய்து வைத்திருக்கிறேன். ஆக குருசாமி சித்தர் ஐயாவை அழைத்து, என்னை அழைத்து, அண்ணன் கிருஷ்ணசாமி, அண்ணன் ஜான் பாண்டியன் போன்ற மூத்த தலைவர்களை அழைத்து பேசினாலே இந்த சிக்கல் தீரும். அதை விடுத்த ஆய்வு என்பது உளவியலாக இந்த சமூகத்தை ஏமாற்றுகிற ஒரு வேலையாகவே நாங்கள் கருதுகிறோம், மதிமயக்குகிற ஒரு வேலையாகவே நாங்கள் கருதுகிறோம். ஆக இது வந்து RSS-னுடைய அயோக்கியத்தனம் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பித்தராட்டம் என்று எண்ண தோணுகிறது. ஆகவே இது போன்ற ஏமாற்று நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துவிட்டு எமது மக்களுடைய கோரிக்கை என்பது, நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்கிற பெயர் அறிவிப்பு எங்களுடைய கோரிக்கை அல்ல, அது வந்து எங்களுக்கு 2வது ஒரு நிலை. பட்டியல் வெளியேற்றம் என்பதே சமூக மாற்றம், சமூக முன்னேற்றம். வெறுமன தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றம் என்பது ஏமாற்றம் என்கிற புரிந்துணர்வோடு நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இனிமேலும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளிடமும் எமது மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. ஆகவே எங்களுடைய கோரிக்கை என்பது, நீங்கள் என்னதான் அடையாளத்தை கொண்டு வந்தாலும் இந்த எஸ்சி பட்டியலில் இருந்து கொண்டு, ஏனென்றால் தேவேந்திர குலத்தார் என்கிற பெயர் எஸ்சி பட்டியலில் இருக்கிறது, மீண்டும் அதை நீங்கள் கொண்டு வந்தால் இந்த ஒரு உளவியல் மாற்றம் வரப்போவது கிடையாது. ஆகவே நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவித்தாலும் தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிடர் என்கிற பெயரின் கீழ் தான் எங்களை அடையாளப்படுத்தப் போகிறது, செய்தி ஊடகங்களெல்லாம் எங்களை தலித் என்றுதான் இழிவுபடுத்தப் போகிறது. ஆகவே பட்டியல் வெளியேற்றம் ஒன்றுதான் எங்களுடைய கோரிக்கை. இதை முதன் முதலாக இதற்கான கோரிக்கை மாநாட்டினை 2015 சாத்தூரில் ஆகஸ்ட் 29 மல்லர் மீட்புக் களம் நடத்தியிருக்கிறது. அதே போல மூத்த தலைவர்களான அண்ணன் கிருஷ்ணசாமி இதற்கான 2 மாநாட்டினை இந்த கோரிக்கையை முன்வைத்து நடத்தியிருக்கிறார். அண்ணன் ஜான் பாண்டியனும் இந்த கோரிக்கையை முன்வைத்து ஒரு மாநாட்டினை நடத்தப் போகிறார். ஆகவே இங்கே மாநாடு நடத்துகிற, ஊடகங்களை சந்தித்து பேசுகிற ஒரு முகவரியுடைய தலைமைகள் அமைப்புகள் இந்த ஒற்றை கோரிக்கையை முன்வைத்ததால் இந்த கோரிக்கையை தலைமைகளை அழைத்து பேசி நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டுமே தவிர, வெறுமன பெயர் மாற்றம் என்பது எங்களுக்கு ஏமாற்றம். பெயர் மாற்றத்தை இப்போது செய்து கொண்டு நீங்கள் செப்டம்பர் மாதம் அமித்ஷாவை அழைத்து
இங்கே அதற்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடத்த திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிற செய்தியும் எங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆகவே இது போன்ற நடவடிக்கைகளை நீங்கள் கைவிட்டு விட்டு எங்களுடைய தலைவர்களை அழைத்து எங்களுடைய பிரதிநிதிகளை அழைத்து கலந்து பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டும். இந்த ஆய்வு என்கிற பித்தலாட்ட வேலையை உடனடியாக நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கே சின்னமேடம் என்கிற ஒரு தெலுங்கு சாதியை இசை வேளாளர் என்று அறிவிப்பதற்காக கருணாநிதியோ அன்றைய மத்திய அரசோ எந்த ஒரு ஆய்வையும் நடத்தவில்லை. அதுபோல சாணார் சமூகத்தை நாடார் சமூகம் என்று அறிவிப்பதற்கு இங்கு எந்த ஒரு ஆய்வும் நடத்தப்படவில்லை. அதே போல சக்கிலீர் சமூகத்தை அருந்ததி சமூகம் என்று அறிவிப்பதற்கு இங்கே எந்த ஒரு ஆய்வும் நடத்தப்படவில்லை. ஆகவே இந்த ஆய்வு என்கிற இந்த பித்தராட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட்டு விட்டு தலைமைகளை அழைத்து பேசி உடனடியாக ஒரு முடிவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் கோருவது எல்லாம் பட்டியல் வெளியேற்றம். பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது பரையர் சமூகத்திற்கும் அருந்ததி சமூகத்திற்கும் எதிரான ஒரு எதிர்மறை அரசியல் அல்ல. அது அம்பேத்கரை அவமானப்படுத்துகிற அரசியலும் அல்ல. அது மல்லரினும் தேவேந்திர குல வேளாளர்கள் தங்கள் மீது திணிக்கப்பட்ட அரிஜனன் ஆதிதிராவிடன் தாழ்த்தப்பட்டவன் தலித் என்கிற இல்லாத இழிவு பெயர்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு தங்களுடைய பழம் சிறப்பை அடைந்து இன்றைய தமிழக அரசியலை கைப்பற்றுவதற்கான நேர்மறை அரசியல் என்பதை அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து சமூக மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல தேவேந்திர குல மக்களுடைய அரசு ஊழியர்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இடப்பங்கீட்டு உரிமை பறிபோய்விடும் என்று அச்சப்பட தேவையில்லை. ஏனென்றால் மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார முறைப்படி தேவேந்திர குல மக்களுக்கு 10 விழுக்காடு இடப்பங்கீடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாம் முன்வைத்திருக்கிறோம். மக்கள் தொகை அடிப்படையில் எத்தனை விழுக்காடு கிடைக்கிறதோ அதுதான் இந்த சமூகத்திற்கான நியாயமான உரிமையாக இருக்க முடியும் என்கிற அடிப்படையில் அந்த கோரிக்கையை நாம் முன்வைத்திருக்கிறோம். ஆகவே இழுக்கை மட்டும்தான் பட்டியலை விட்டு வெளியேறுகிற போது நாம் இழக்கப் போகிறோம் ஒழிய எந்த ஒரு உரிமையும் நாம் இழக்கப் போவதில்லை. அது பற்றி அரசு ஊழியர்கள் சமூக அக்கறையாளர்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசு நினைத்தால் உடனடியாக கண்ணசைத்தால் போதும் தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்கள் இதற்கான மசோதாவை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி மத்திய அரசிடம் கொண்டு வந்து சமர்ப்பிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அதே வேளையில் மத்திய அரசும் இதற்கு தயாராக இருக்கிறது என்பதும் எங்களுக்கு தெரியும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழிசை அவர்களும் இந்த கோரிக்கையை தவறான கண்ணோட்டத்தில் தடுப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி எமக்கு அதிகாரப்பூர்வமாக வந்த பின்புதான் நான் இந்த பதிவை வெளியிடுகிறேன். ஆகவே அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களும் உடனடியாக கைகோர்த்து நின்று நான் உங்களோடு வருகிறேன். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் நேரில் சந்தித்த நாம் அவர்களிடத்திலே நாம் விளக்கம் பெற வேண்டும், விளக்கம் தர வேண்டும். ஆக இதுபோன்ற நடவடிக்கைகளை அவர்கள் கைவிட வேண்டும். அல்லது மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற முடியாத ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம். பாரதிய ஜனதா கட்சி இப்படியே இழுத்தடித்து நாடாளுமன்ற தேர்தல் வரை கொண்டு சென்று நீங்கள் வாக்களியுங்கள், எங்களை ஆதரியுங்கள், நாங்கள் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறோம் என்கிற அந்த ஏமாற்று அரசியல் இனிமேல் எமது மக்களிடம் எடுபடாது. நீங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினால் நாங்கள் உங்களை ஆதரிப்போம். எங்களுடைய பட்டியல் வெளியேற்றம் என்கிற கோரிக்கையை மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார முறைப்படி எங்களுக்கான இடப்பங்கீட்டு உரிமையை வரையறை செய்கிற இந்த நடவடிக்கையை நீங்கள் சட்டப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தினால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை தேவேந்திர குல மக்கள் ஆதரிப்பார்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் வாக்களியுங்கள், ஆதரியுங்கள், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து நடைமுறைப்படுத்துகிறோம் என்று ஏமாற்ற நினைத்தால் எமது மக்கள் எதிர்நிலை எடுப்பார்கள் என்பதையும் மத்திய பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் எச்சரிக்கையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜனுடைய பொன் ராதாகிருஷ்ணனுடைய பேச்சை கேட்டு ஒரு தவறான முடிவை மத்திய பாரதிய ஜனதா கட்சி எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பதிவை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஏனென்றால் இவர்கள் இருவரும் பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழிசை சவுந்தரராஜனும் சில சமூக விரோதிகளுடைய கூற்றை கேட்டுக்கொண்டு குறிப்பாக ரவுடிகளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை பொருட்படுத்தக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி அமது மக்களுடைய கோரிக்கையை நடைமுறைப்படுத்தும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நீங்கள் வாழ வைப்பீர்கள், காப்பாற்றுவீர்கள் என்று நம்புகிறோம். அத்தகைய நிலை எடுத்தால் பாரதிய ஜனதா கட்சியை தேவேந்திர குல மக்கள் ஆதரிப்பார்கள் அல்லது புறக்கணிப்பார்கள்.